Hi friends, welcome back to my channel. நான் உங்க பாலா. பொதுவாக நம்ம வீடுகளுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்துவோம். அதுவே நம்ம பிம்பாம் சிஸ்டர் வீட்டுக்கு ஏதாவது ரிலேட்டிவ் வந்தாங்கன்னா, குறிப்பாக அவங்க மாமனார் மாமியார் மாதிரியான ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் வந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, கப் கேக்கில் சேவிங் க்ரீமை வச்சு அவங்களுக்கு கொடுத்து அதை ப்ராங்க் பண்ணுவாங்க. ப்ராங்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை வீடியோவை எடுத்து எங்களை மாதிரி ட்ரோலர்ஸ்க்கு கண்டென்ட்டாக வாரி வாரி வழங்குவாங்க. அப்படி ஒரு வீடியோவை தான் நம்ம இன்னைக்கு ட்ரோல் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் எங்களுடைய சிறப்பான ப்ராங்க் பார்த்துப்பீங்க. ஆக்சுவலி அதில் நான் தாங்க பல்பு வாங்கிட்டேன். சிறப்பான ப்ராங்க்னு நீங்களே சொல்லிக்கோங்க. சரி, வாங்கின பல்பை பால்கனியில் மாட்டிட்டு இப்போ எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து எங்கள் மாமனார் மாமியார் வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க அதான் தெரியுமே, வந்ததுலேருந்து அவங்கள வச்சு தானே வீடியோ போட்டுட்ருக்கீங்க. மேலே சொல்லுங்கள். ஆனால் எப்படி அவங்க வெறுக்கையோடு அனுப்புது? வெறுங்கையோடு அனுப்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஆளுக்கு ரெண்டு பவுனில் மோதிரம் வாங்கி போடுங்களேன். பார்க்கும்போது சந்தோஷப்படுவாங்கல்ல. ஸோ அதனால வந்து நாங்கள் உங்களை ப்ராங்க் பண்ண போகிறோம். என்னது, மாமனார் மாமியார் வச்சு ப்ராங்க் பண்ண போறீங்களா? இவ்வளோ நாள் அவங்கள வச்சு வீடியோ மட்டும் தான் எடுத்துருந்தீங்க, இப்போ ப்ராங்க் பண்ண ஆரம்பிச்சிங்களா? இது மட்டும் உங்கள் மன்னவர் தெரிஞ்சதுன்னா மருந்து குடிச்சிருவாரு. எங்கள் ஐடியா முற்றிலும் மை மன்னவரோடது தான், என்னோடது கிடையவே கிடையாது. சரி, நல்லதோ ஒரு குடும்பம் பல்கலை கழகம், என்ன தான் ப்ராங்க் பண்ண போறீங்க அதை சொல்லுங்க. ஸோ அதனால வந்து நாங்கள் ஆல்ரெடி கப் கேக் வந்து ரெடி பண்ணிடும். ஸோ அதை வந்துட்டு திரும்பி ப்ரீஹீட் பண்ணி ஓவனில். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேக் மேலே வந்து விப் க்ரீம் தான் வந்து இப்படி இப்படி சுருள் பண்ணி வைப்போம். கப் கேக் மாதிரி அந்த ஃபோம் க்ரீமை வந்துட்டு மேலே போட்டு கொடுக்க போகிறோம். சோப் வச்சு ப்ராங்க் பண்ணிட்டீங்க, அடுத்ததாக சேவிங் க்ரீம் வச்சு ப்ராங்க் பண்ண போகிறீங்க, அடுத்ததாக லிஸ்ட்டில் பாக்கி இருக்கிறது பினாயில் மட்டும் தான். அதையும் வச்சு சீக்கிரம் வீடியோ எடுத்து போடுங்க, நாங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஸோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்துட்டு அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க. ஸோ அதனால அதுக்கு முன்னாடி வந்துட்டு எங்கள் பேக்கரி ஸ்பெஷலாக வந்து நாங்கள் கப் கேக் வந்து செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க உசுரோட விளையாடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. எப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அப்புறம் உங்கள் பேக்கரி பக்கம் ஒருத்தனும் தலை வச்சு படுக்க மாட்டான். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இழுத்து மூடிட்டு போயிட வேண்டியதான். நாங்கள் அளவை தாங்க செஞ்சோம், ஏன்னா வந்துட்டு யூஸ்வலி பசங்க கப் கேக்ஸ் நிறைய சாப்பிட்றாங்க. பசங்க நிறைய சாப்பிட்றாங்கன்னு ஒவ்வொரு வீடியோ சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. பாவம், நீங்கள் அப்படி சொல்லி சொல்லி அந்த பசங்கலாம் ஒரு சுத்தம் மெலிஞ்சு போயிட்டாங்க. எல்லா கலரும் கலந்து விடும். என்னப்பா, பெப்பரை நுணுக்கி போட்டு பெருங்காயத்தை கலந்து விட்டு வேண்டியதால அதான சமையல் நுணுக்கம். கலந்து விடுங்க, சும்மா வீட்டில் கிடக்கிறதெல்லாம் அள்ளி போட்டு கலந்து விடுங்க. உங்களுக்கு என்ன, சாப்பிட்டு பேதியா போறது அவங்களுக்கு தானே. சூப்பர்டா செஃப், இப்ப நீ நிரூபிச்சிட்டா. இவ்வளவு நாளா உங்களுக்கு டிசைன் டிசைனா கேக் செஞ்சு கொடுத்தப்பெல்லாம் உங்க கண்ணுக்கு அவர் செஃப்பா தெரியல. இப்ப கேக்ல கொஞ்சம் சேவிங் கிரீம் போட்டு கொடுத்தாலும் உங்க கண்ணுக்கு செஃப்பா தெரியலாரோ? பண்றது பிராங்க், இதுல நான் கொடுக்கவா நீ கொடுக்கவா போட்டி வேறையா? யார் கொடுத்தாலும் கேஸ் தான். போலீஸ் என்ன பிடிக்க இங்கிட்ட இருந்து வருது, வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க. ஒண்ணுமே சொல்லிடாதீங்க, அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. எதனா சொல்ல வேணாங்கிற எதையுமே சொல்லிடாதீங்க, ரகசியமா வச்சுக்கோங்க. என்ன நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஏங்க, அம்மாவுக்கு சேவிங் கிரீம் தான் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சும் அவங்க சொல்றதை நம்பி நீங்க சாப்பிடுறீங்க பாத்தீங்களா? உங்க மனதைரியத்தை பாராட்டணுங்க. ராமண்ணா, தன்வினை தன்னை சுடுன்னு சும்மா சொன்னாங்க பாத்தீங்களா? அந்த சேவிங் கிரீம் சுத்தி உங்க கைக்கே வந்துருச்சு. என்ன ஒண்ணு, அது உங்க கையில கொடுத்திருந்தா நீங்க சேவ் பண்ணிருப்பீங்க. இப்ப ஒண்ணு கட்டு போல, அதை மூக்குல இருந்து எடுத்து தாடியில தேய்ச்சி சேவ் பண்ணிருங்க, அப்போ நல்லா இருக்கான்னு பாக்கலாம். நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்களா? அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பட்டன் அழுத்துங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஊர் மக்களுக்கே புரியும். எஸ் ஒவ்வொரு வீடியோல இந்த டயலாக் சொல்றதுக்குனே பாட்டி நல்லா ட்ரெய்னிங் பண்ணி வச்சிருக்கீங்களே, பரவாயில்லைங்க. அப்படியா, போறதான் போற, இந்த நாயே உசுனு பத்திட்டு போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாடா, பை பை.